என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோ தந்த வல்லல் தெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதற் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. பரதனுடைய சரணாகதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரதாழ்வான் எம்பெருமான் ராமனிடத்திலே விண்ணப்பித்தான். இமாக பிரகிருதயா சர்வா விதவா மாதரஸ்யாக தொற்சகாதம் அனுப்பிராப்தாக பிரசாதம் கற்றுமர்கசி. ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. ராமா ஜனங்கள் அத்தனை பேர் வந்திருக்கா. பிரகிருதினா இந்த இடத்த ஜனங்கள் பண்ணணும். எல்லா ஜனங்களும் வந்திருக்கா. அயோத்தியில இருக்கிற அத்தனை பேரை வந்திருக்கா. அது மாத்திரம் இல்லை, விதவையா இருக்கின்ற தாயார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார் பாடல். எனக்கு பெரிய சந்தேகம், இந்த வார்த்தையை குறிப்பிடுவானே ஏன் எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. பெரியவன் வெளியூரில் இருக்குது, தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய ஈமச்சடங்குகள்லாம் தம்பி பண்ணிட்டாலும் கூட தமையன் குடிதர்ப்பணம் பண்ணாதான் ஆசோச்சம் போகுமே தவிர அதுவரையில் ஆசோச்சம் போகாது. பரதாழ்வான் தசரதனுக்கு ஈமக்கிரியைகளை எல்லாம் பண்ணிவிட்டா வரான். ஆனால் ராமன் திரதர்ப்பணம் பண்ணால்தான், பிண்ட பிரதானம் பண்ணாதான் அந்த ஆசோச்சம் தீட்டு போகும். அதுவரையில் தீட்டு போகாது. தீட்டு போகாத நிலையில அவெல்லாம் வெளியில வரக்கூடாது. அந்த சட்டத்தையும் மீறி வந்திருக்கிறார்கள். வரக்கூடாது என்ற தர்மசாஸ்திரத்தையும் மீறி வந்திருக்கிறார்கள். காரணம், உன்னை நான் அகற்றி கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினேனே, அதை ஆமோதிப்பதற்காக சாஸ்திரத்தை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தத் சகாசம் அனுப்பிராப்தாக உன் அருகிலே வந்திருக்கிறார்கள். பிரசாதம் கற்றுமர்கசி, என்னோடு அவர்களுக்கும் சேர்த்து நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று விண்ணப்பித்தான். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே சம்பிரதாயமா சொன்னான், அப்பா இப்ப முதல்ல நான் கேட்டது நீ தமையனார் நான் தம்பி அப்படிங்கிற முறையில கேட்டேன். இப்போ ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிஸ்திவை சாத்தம் எல்லா மந்திரிகளும் வந்திருக்கா. வசிஷ்டர் வாரியம் அத்தனை பேரை வந்திருக்கா. இங்கே அவள் அத்தனை பேரை வச்சுட்டு அவர்களை முன்னிட்டு சிரசா யாச்சிதோமயா தலையை சேர்த்து வணங்கி ஒன்ன கேட்கிறேன், நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியுமா? ராது முதல்ல உனக்கு நான் தம்பி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எனக்கு ஆச்சாரியன், நான் உனக்கு சிஷ்யன். ஒரே ஒரு நாள் பெரியவன் ராமன், ஒரு நாள் பெரியவனான அந்த தமையனை தமையன் நிலையிலிருந்து ஆச்சாரிய நிலைக்கு உயர்த்தி இருப்பவன் பரதன். நீ ஆச்சாரியன், நான் சிஷ்யன். அடுத்து ஒரு வார்த்தையை போடுறான், தாசஸ்ய, நான் சிஷ்யன் மட்டுமல்ல உனக்கு அரியவனும் கூட. அதாவது ஆச்சாரியனான நீ எனக்கு தெய்வம், ஆகையினாலே உனக்கு நான் அடிமை. இப்ப தமையனை ஆச்சாரியனாக்கி அதற்கு மேல் தெய்வ நிலைக்கு உயர்த்தி உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். பிரசாதம் கற்றுமர்கசி, சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியே தீரணும், மீற முடியாது. அரியவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியே தீரணும், மீற முடியாது. தம்பி கேட்டா தமையன் பண்ணாம இருந்தா அது தப்பு இல்லை, அது ஒத்தருக்கு அது பாச பிணைப்பு. ஆனா சம்பிரதாயம் என்ன, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் கிட்ட எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும், அப்படின்னு பிரார்த்திச்சா கண்டிப்பா ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியே தீரணும். அதே மாதிரி பகவான் கிட்ட போயிட்டு பிரார்த்திச்சா அவன் அனுகிரகம் பண்ணி ஆகணும். ஆனா பரதன் என்ன சொல்றான், எனக்கு பகவானே நீதான். இது வேத வாக்கியத்தை அப்படியே கொண்டு வரான். ஆச்சாரியவே ஓபவா, ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா எனக்கு அவன் தான் சர்வேஸ்வரன், வேற யாரும் இல்லை, அவன் தான் சர்வேஸ்வரன். தன்னினும் செலுத்தாம்பினால் கற்றொன்ன பண்ணே பெருமாயன், அந்த பாத்திரத்தை இருக்கும் பொழுது தேவு மற்ற அறியேன், எனக்கு வேற தெய்வம் தெரியவே தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் தான் எனக்கு தெரியும். பரதாரவனுக்கு ஆச்சாரியன் யார்? இப்போ ராமன். பரதாரவனுக்கு தெய்வம் யாரு? ராமன். என்ன அருமையான சொல்ல தெரியுமா இது? எனவே ஆச்சாரியனாக இருந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், தெய்வமாக இருந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். ராமன் திகைக்கிறான், என்னடா இப்படி எல்லாம் வார்த்தையை போடுறானே, சரிப்பா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் பரதாழ்வான கேட்கிறான். ஒன்னும் இல்ல அப்பா ஏதோ வரம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா அதனால இந்த உலகம் சமப்படுறது, அவர் வரம் கொடுத்ததுனால உன்னை பிரிஞ்சு இந்த உலகம் சமப்படுறது, அதையெல்லாம் மறந்துடும். எங்க அம்மா வரம் கேட்டது, அப்பா வரம் கொடுத்தது, அதையெல்லாம் மறந்துடும். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த துயரம் எல்லாம் தீர்வதற்கு நீ மீண்டும் அயோத்திக்கு எழுந்தருளி பட்டாபிஷேகம் கண்டருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சான். எம்பெருமான் பதில் சொல்றான், பரதா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்கறியா? நன்னா படிச்சவன் சொன்னான், நிறைய சத்து விஷயங்களை கேட்டவன் சொன்னா, நல்ல ஞானம் உள்ளவன் சொன்னா, உயர்ந்த குணம் உள்ளவன் சொன்னா, அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமாடா? பெரியவா இருக்காப்பாத, பெரியவா என்ன சொன்னாலும் அதை கேட்கறது தான். இப்ப பெரியவா சொன்னதை கேட்கறது தான் படிச்சதுக்கு அழகு, பெரியவா சொன்னதை கேட்கறது தான் ஞானம், பெரியவா சொன்னதை கேட்கறது தான் குணம், பெரியவா சொன்ன பிரகாரம் நடக்கிறது தான் காரியம். ஆகையினால பெரியவர்கள் குறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் படித்ததற்கு அழகு அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லடா, ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும் நீ. புண்ணம்னா நரகாத்து யஸ்மாத்து பிதரம் திராயத்தே சுதா தஸ்மாத்து புத்திர இது புரோக்தா பித்ரு யஹா பாதி சர்வதா. புத்திரன்னு பேரு, அவனுக்கு ஏன் புத்திரன்னு பேர் தெரியுமா? புத்தென்னும் நரகத்திலிருந்து காப்பனாரை காப்பாற்றினவன், எனவே புத்திரன்னு பேரு. யாருக்கு புத்திர சந்தானம் இல்லையோ அவர்கள் புத்தென்னும் சொல்லுகின்ற நரகத்தை அடைகிறார்கள். இவன் மகனாக பிறந்தவுடனே அந்த நரகத்திலிருந்து இவர்களை காப்பாற்றுகிறான். அவை புண்ணாம்னா நரகாத்து, அந்த நரகத்திலிருந்து அப்பா அம்மாவை காப்பாற்றினவன் அவன் தான் புத்திரன். அப்ப காப்பாற்றுற மாத்திர போதாதுடா, ஜீவ தசை வரையில் தாயா தகப்படார் என்ன சொல்றாரோ அதை எவன் கேட்கிறானோ அவன் தான் புத்திரன். ஒரு அருமையான தமிழ் பாடல். யார் யார தகப்பனாரா மதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சதக பாடல். தவமது செய்வே பெற்றெடுத்தவன் முதல் பிதான், தன்னை வளர்த்தவன் ஒரு பிதான், தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதான், சார்ந்த சத்குரு ஒரு பிதான், அவமறுத்து ஆழ்கின்ற அரசு ஒரு பிதான், நல்ல ஆபத்து வேலை இதனில் அஞ்சலின்றி உற்றபுயர் தீர்த்துடன் ஒரு பிதான், கவலமிடு மனைவியை பெற்றோன் ஒரு பிதா, கலை தவிர்த்தவன் ஒரு பிதா, காசினியில் இவரே நித்தம் பிதா என்று உலம் கருதுவது நீதியாகும். மனித வாழ்க்கையின் நெறியில் ஆகையினாலே தாயார் தகப்பனாரை கடைசி வரையில் காப்பாற்றுவது நமது கடமை. இந்த எண்ணம் திருவள்ளுவரை பாதிச்சிருக்கு. ரெண்டு குரல், அற்புதமான குரல். அநேக பேர் சரியா அர்த்தம் சொல்லலை. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், அது ஒரு குரல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் குரல் எனும் சொல். நான் என்ன கேள்வி கேட்டேன், தந்தை என்று எழுதின திருவள்ளுவர் நன்றி என்று எழுதியிருக்கிறார், மகன் என்று எழுதி உதவி என்று எழுதியிருக்கிறார், ஏன் இப்படி எழுதியிருக்கிறார்? இது நம்முடைய கேள்வி. தமிழ் புலவர்கள்லாம் தந்தை நேர் நேர், நன்றி நேர் நேர், இலக்கணத்தை வச்சுன்னு சொன்னான். நான் சொன்னேன் அதை வேண்டாம். இந்த நன்றிக்கும் உதவிக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எதிர்பார்க்காமலேயே ஒருவர் நமக்கு ஒரு உபகாரம் செய்தால் அவருக்கு நாம் திருப்பி காட்டுவது நன்றி. இட் ought to be done அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. நன்றி என்பது கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். உதவி அப்படிங்கிறது இல்லையா, ஹெல்ப். யூ மே நாட், நீ பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை. அப்போ தகப்பனா நன்றி செய்ய கடமைப்பட்டவர்னா பையன் ஏதோ உதவி பண்ணியிருக்கான்னு தெரியுது இல்லையா? என்ன உதவி பண்ணியிருக்கான்? அவன் பிறந்த உடனேயே புத்தென்னும் நரகம் இல்லை என்று தந்தையை காப்பாற்றி இருக்கிறான். எனவே தந்தை நன்றி செய்ய கடமைப்பட்டவன். தகப்பனா செய்கிறத வச்சுட்டு நன்னா படிச்சு பையன் முன்னுக்கு வந்தான்னா அது உதவி. அந்த உதவி உதவியாவே நின்றுடும். என்ன சொல்லுவா, பையன் யாரும் பையன் தெரியல, நல்லா தபம் பண்ணியிருக்கா, அதனால இந்த பையன் இவ்வளவு புட்சாலியா இருக்கா அப்படின்னு உலகம் சொல்லும். அதனாலே பொண்ணாம்னா நரகாத்து புத்துன்னு நரகத்தேன்னு காப்பாற்றுற மாத்திர போகலாம். அதெல்லாம் அவ ஜீவகாலம் இருக்கிற வரையில் அவளுடைய வார்த்தையை காப்பாற்றணும். அதனால அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றி ஆகணும். அதுதான் தர்மம். அதனாலப்பா பரதா நான் சொல்றேன் கேளு, அயோத்தியாம் கச்ச பரதா, அயோத்திக்கு போ. பிரகிருதாம் பிரகிருதைகி அனுரஞ்சயா, இங்கேருந்து போயிட்டு ஜனங்களை எல்லாம் நல்லா காப்பாற்று. சத்ருக்ன சகிதா, சத்ருக்னோட கூட அவன் துணையோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. சகா சர்வைகி துஜாதி மந்திரிகள் ஆட்சி வந்திருக்கோம் சொன்னியோ இல்லையோ, அந்த மகான்கள்லாம் வச்சுட்டு நீ அயோத்திக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. இப்படி அழுத்தி சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமாடாப்பா? சத்தியம் ஏக்கம் ஈஸ்வரோ லோகே, உலகத்துல தெய்வம்ன்றது என்ன தெரியுமோ இல்லையோ, சத்தியத்தை காப்பாற்றணும். அது மாத்திரம் இல்ல, சத்தியே பத்மபதி திஷ்டிதா, சத்தியத்தில் தான் லக்ஷ்மியினுடைய நாயகனாயிருக்கின்ற எம்பெருமான் சுயப்பதியான நாராயணன் இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, சத்தியமூலானி சர்வாணி, உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், இயற்கை, இவற்றின் இயக்கங்கள் ஏதோ ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுதான் நடக்கின்றன. ஆகவே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தகப்பனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். எனவே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் 14 ஆண்டுகள் காட்டிலே இருக்க வேண்டும். எனவே நீ நாட்டிலே சென்று அரசாள வேண்டும் என்று பெருமான் ராமன் சொன்னான். பக்கத்துல ஜாபாலின்னு ஒருத்தர் நல்லா படிச்சவர், பெரிய வித்வான், சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர். எல்லாரும் ஜாபாலிங்கிற நாத்திகர்னு சொல்லுவான், கிடையவே கிடையாது. தி மோஸ்ட் இன்டலெக்சுவல் கேரக்டர் அவன். எப்பவுமே அதிகமா படிச்சவன் இருக்கானே அவன் சாமர்த்தியமா பேசுவான். அவன் பேசுற மாதிரி மீற முடியாது. ஜாபாலி கேட்கிறான், அப்பாவாவது அம்மாவாவது ஆத்மாவுடைய பூர்வ ஜென்மத்துல இந்த பிறவியில சரீரம் இருந்து வந்திருக்குது ஒரு ஜீவன். இது ஒரு தனி ஜீவன், அது ஒரு தனி ஜீவன், இது ஒரு தனி ஜீவன், அப்பா தனி ஜீவன், அம்மா தனி ஜீவன், பிள்ளை தனி ஜீவன். இந்த ஜீவாத்மா தனியா தான் வரான், இந்த ஜீவாத்மா தனியா தான் போறான். வறட்சியை தான் வாழ்க்கைன்னு வரானா? கிடையாது. இந்த அம்மா அப்பா சகோதரன் இதெல்லாம் இடையில வந்த பந்தங்கள் இல்லையா? ஆகவே ஜீவாத்மாவுக்கு இவைகள் எல்லாம் துணை அல்ல. இதுக்காக போய் அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், தமையன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே. பிரகிருத்தினுடைய சுபாவம் பிறப்பு இறப்பு, பூர்வ ஜன்மத்தினுடைய கர்மம் இந்த பிறப்பு. யாரும் இவர் தான் எனக்கு தகப்பனாவா இருக்கிறோம்னு நினைச்சு பிறக்கிறதில்ல ராமநாதவர. இவன் தான் எனக்கு மகனா வரணும்னு எந்த அப்பாவும் கேட்கறதில்ல. ஆகையினாலே இதுக்கு போய் வீர பந்தம் பாஷம்னு வச்சுட்டு என்னத்துக்கடாப்பா சமப்படுற அப்படின்னு நான் ஜாபாரி. கஹா கசிய புருஷா, ஆத்மாவுக்கு யாரா பந்து? பெரிய விஷயம் இல்லை. அதாவது பெரிய விஷயத்த வேலை வேலை கேட்கிறான். ஆத்மாவுக்கு யார் பந்து? தசரதனுக்குள்ள இருந்த ஆத்மாவுக்கும் ராமனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா பந்து. ஆத்மாவுக்கு ஆத்மா பந்து கிடையாது, ஆத்மாவுக்கு ஆத்மா பகையும் கிடையாது. ஆகையினாலே யார் யாருக்கு பந்து? அது மாத்திரம் இல்லை, யாருக்கு யாரு என்ன சொந்தம் இருக்கு? ஜீவன் தனியா தானே வரா. உலகத்துல ஒரு ஜீவன் தனியா தான் வரான். தான் வரதே ஏதாவது ஆட்சின்னு வரானா? சரி, நீ அது போதானே ஏதாவது ஆட்சி போறானோ? அதுவும் கிடையாது. தனியா வரான், தனியா போறான். ஆகையினால அப்பாவாவது அம்மாவாவது, அப்பா வார்த்தையை கேட்கறதாவது அம்மா வார்த்தையை கேட்கறதா பைத்தியக்காரதான்டா அட ஜாபாலி ராமன் கிட்ட. அதனால தஸ்மாதே மாதா பித்தே சேதி, அம்மா அப்பான்னு சொல்றதெல்லாம் நாம கற்பனை பண்ணிட்டு தானே தவிர அதெல்லாம் ஒரு மயக்கம் தானே தவிர உண்மையிலேயே இல்லைன்னா இது பெரிய அர்த்தம் இருக்க. உண்மையே ஜீவாத்மாவுக்கு மாதா பிதா யுவதையாக எல்லாம் பகவான் தான். இந்த நடைமுறை இருக்கிற அம்மா அப்பா வாழலாம் இருக்காத இதெல்லாம் வந்து போறது ஆத்ம ஜீவன்கள். அவன் பெரிய விஷயத்த சொல்றான், அது வேற மாதிரியா சொல்றான். தஸ்மாத்து உண்மத்தை ஏற ஏதோ ஒரு மயக்கம். அதனால ஞேயா கஷ்டித்துக்கு கஷ்டித்து யாருக்கு யாருல எந்த ஜீவனுக்கு எந்த ஜீவன். ஆகையினால அப்பா சொன்னார் அம்மா சொன்னார், அப்பா சொந்த கேட்கணும் அம்மா சொந்த கேட்கணும், அப்பாவுக்கு சிராதம் பண்ணணும் அம்மாவுக்கு சிராதம் பண்ணணும், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவன் வியாபாரி நீ சிராதம் பண்றிய இங்க பித்தர்களுக்கு வரிக்கு பண்ணியானா அது பித்திருலோகத்தை போய் சேரதுன்னு சொல்றிய. ஒரு கிராமத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க, அந்த கிராமத்துக்கு ஒருத்தன் வரான், அவன் ஒன் நாள தங்குறான், அவனுக்கு நீ சாதம் போடுற. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாட்டில் தங்கியிருக்கான், மற்ற நாள் ஒரு நாட்டை விட்டு கிளம்பிடுறான், வேறொரு ஊருக்கு போறான். அங்க அந்த ஊருக்கு போற விற்பாடு அவனை நினைச்சுண்டு நீங்க சாதம் பண்ணி வேற ஒரு மனுஷனுக்கு அந்த சாதம் போட்டியான்னா அந்த மனுஷன் வேற ரொம்பமா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எதிர்லோகத்துக்கு அப்பா போயிருக்காருன்னா இங்க ஒரு சுவாமியை கூப்பிட்டு பிராமணார்த்தம் வச்சு அந்த சந்தோஷம் சொன்னா அப்பா சந்தோஷப்படுறான்னு சொல்றியே. இங்க நாம கொடுக்குற அந்த அண்ணன் இருக்க அது புத்திலோகத்துக்கு போறதுன்னு சொன்னா இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் போறானே அவனுக்கே புரிவரை கட்டி கொடுக்குற வேண்டியது இல்லையே. நீ அவன் அண்ணன் போன பிற்பாடு இந்த சுவாமிக்கு புளியோரை பிடிக்கும் அப்படின்னு ஆத்திலேயே பண்ணினா அவரு போய் சேர்ந்துடுவா. ஆகையினாலே இவைகள் எல்லாம் பைத்தியக்காரத்தரங்கள். He was the very first man who opposed the rituals. ரொம்ப நல்லா படிச்சவன், இந்த ரிச்சுவல்ஸை முதல்ல மறுத்தவன் அவன் தான். ஆகையினால நான் சொல்றேன் கேளு, அப்பா வார்த்தை கேட்கணும் அம்மா வார்த்தை கேட்கணும் அதெல்லாம் வேண்டாம். தாயா தாப்பனை வச்சு சாதம் பண்ண வேண்டாம், சாதம் பண்ணா போய் சேர்றதா அப்படின்னு கேள்வி கேட்டான். மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணான். சாப்தம் தான் எது கிடையாதுங்க, சாப்தம் தான் இசு ரா இட்டு தாயும் சாப்தம் தான் இருக்கிறது. எல்லாம் சாப்தம்னு சொல்றோம், அதுவே தப்பு. சாப்தம்னு சொன்னா ஸ்ரத்தையோடு பண்ணுவது. இந்த சரீரத்தோடு நாம் இங்கே நடமாடுவதற்கு காரணமானவர்கள் நமது தாய் தந்தையர்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆகையினாலே அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு கிளம்பின அந்த நாளிலே நாம் சாப்தம் பண்ண வேண்டும். சாப்தம் எப்படி பண்ணணும்னு கேட்டா, சட்ட பிரகாரம் பண்ணோம்னா ஒத்தகம் பண்ண முடியாது. சாப்தம் பண்ணோம்னா 6 பிரகாரம் தயார் வைக்கணுமா? சப்தம் சொல்றது பண்ண முடியுமா? விஸ்வே தேவாகா சுவாகதம்னு கூப்பிடுறாரு இல்லையா, விஸ்வே தேவர்கள் 2 பேர். அப்புறம் பித்ரு பித்தாமர பிரபிதாபகானம் இதை மாத்திரம் சொல்லணுமோ இல்லையா, அவ 3 பேர். 2 3 5, விஷ்ணு ஒருத்தர் 6 பேர். இப்போ கிரமமா சாப்தம் பண்ணணும்னு சொன்னா 6 பேரை வச்சு பண்ணணும். இப்படி நான் எழுதின ஒரு கட்டுரையை சுவாமி சுவாதமே பட வாண்டா விட்டுலாம் இருக்கேன், காலம் போற போக்கில 6 பேரை வச்சு தட்சிணை கொடுத்து முடியவே அதிகமா. நாம என்ன பண்றோம், விஸ்வே தேவருக்காக ஒரு இலையை போட்டுருவோம். திருப்பித்தாம பைத்தாம ஒரு சுவாமியை உட்கார வச்சிடறோம். சரி இப்படி பண்றோமே, இது அவளுக்கு போய் சேர்றதா நடத்துக்கிறது கேட்கிறோம் இல்லையா. சாதத்துக்கு 3 அவசியம். குதப காலம்னு ஒரு காலம். குதப காலம் சொன்னா மத்தியானம் 12 மணிக்கு மேல 1:30 மணிக்குள்ள இருக்கிற காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு குதப காலம்னு பேரு. குதப காலம் தான் சாதம் பண்ணணும், அதுக்கு முன்ன பண்ணக்கூடாது. ஆதரவுதான் பண்ணணும். அது வேற பண்ணாம இருக்கிறத விட ஏதோ அவசரமா அது பண்ணிட்டு போறானே அப்படின்னு ஒத்துக்க வேண்டிய தவிர, சாஸ்திர பிரகாரம் குதப காலத்தான் பண்ணணும். சரி, வசுக்கள் ருத்ராக்கள் ஆதித்யாக்கள்னு 3 பேர். அவெல்லாம் அவளோட நித்தியகர்மாவ ஸ்தானங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆபீஸுக்கு வர்றதுக்கு மணி 12 ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ் 10 மணிக்கு திறக்கிறான்னு சொன்னா, நான் ஆபீஸுக்கு போனோம் 8 மணிக்கே மணியாரில் பண்ணோம்னா முடிகிற காரியமா? 10 மணிக்கு தான் நம்ம போய் ஆகணும். நான் 8 மணிக்கே வந்துடுவேன் அப்படின்னு நம்ம நடக்கிற காரியமா? அதுமாதிரி புதபாரமும் வரணும். அந்த சமயத்துல பசுக்கள் ருத்ராக்கள் ஆதித்யாக்கள் ஆபீஸுக்கு வரார். அப்பா பேரை சொல்றோம், இந்த கோத்திரத்திலே பிறந்த இந்த சர்மாவானவன் வசுரூபத்திலே எங்க இருந்தாலும் நான் கொடுக்கின்ற இவைகள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக இருக்க வேண்டும். இதான் மந்திரம். வசுக்கள்ல தகப்பனாரெல்லாம் வசுக்கள் இருப்பான், பிதாமகன்னா ருத்ரால இருப்பான், பிரமிதாமகன்னா ஆதித்யால இருப்பான். இவ 3 பேர், 3 செக்ஷன் இருக்கு. தகப்பனால நினைச்சு கொடுத்தா இந்த செக்ஷன் போவோம். மணியாளர்கள் இங்கேருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறவனானே டெல்லிக்கு மணியாளர் அனுப்பிச்சான்னா, நான் எந்த ரூபா நோட்டு இங்கே கொடுக்கணும், அந்த ரூபா நோட்டு அங்கே போறது கிடையாது. இங்கே நான் சரியான முகவரி எழுது, அந்த முகவரி சரியா இருந்து இதை அனுப்பினா, அங்கே என்ன பண்றான், அந்த முகவரியை விட்டு அவனுக்கு சேர வேண்டியது அவன் கொடுக்குறான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஹவிஸ் கொடுக்கறோமே, ஹவ்யம் கவ்யம்னு 2 உண்டு. இந்த அக்னியில சாதம் வந்து ஆகுதி பண்றோம் இல்லையா, அதுக்கு கவ்யம்னு பேரு. நெய்யில பண்றோம் இல்லையா, அதுக்கு ஹவ்யம்னு பேரு. முதல்ல நெய்யில வந்து பண்றோம், அப்புறம் ஹவ்யம். இந்த ஹவ்யம் கவ்யம்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மரியாதை இங்கே போற மாதிரி அங்கே போறதால என்ன பண்றாங்க, யாரு இது பாரத்வாஜ கோத்திரத்துல சேஷாதிரி தீட்சன் ஒரு சுவாமி, அவர் எங்க எந்த உருவத்துல இருக்கா அப்படின்னு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றான். ரொம்ப பிராக்டிக்கலா நான் பெரியவாரெல்லாம் சிந்தனை பண்ணி எழுதியிருக்காருல, அது யாரும் சரியா எழுதுற 2 ஆர்டிகல் எழுதுறேன் சாதத்தை பத்தி. எல்லாரும் அப்ப ஷேர் பண்ணா, இது வரையில் யாரும் பண்ணாத காரியம் இல்லை. இல்லை நாம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது என்ன நியாயம் அப்படின்ட்டு இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுக்காக அட்லீஸ்ட் லெட் அஸ் நோ என்ன இருக்கு. ஏன் பெரியவா வச்சா, காலங்காலமா பண்ணிட்டு இருக்குமே, ஏன் பெரியவா வச்சான்னு நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆகையினால சுராத்தம் அவசியம் பண்ணியே தீரணும். அப்படி பண்ணச்சு எள்ளு அரிசி இவைகளை நாம் கீழே இறைப்பதனாலே, தண்ணிலம்னா மண்ணுன்னு அர்த்தம், தரையில எறும்பு போன்ற ஜீவராசிகள் சந்தோஷப்படுகின்றன. வாயசம் என்று ஒன்று வைக்கிறோம் அல்லவா, காகம் போன்றவைகளாக இருந்தால் சந்தோஷப்படுகின்றன. 6 பிண்டங்கள் இருக்கு இல்லையா, அது பசுமாட்டுக்கு கொடுக்கிற வழக்கம் உண்டு. அது பசுமாடா இருந்தா சந்தோஷப்படுறது. ஆனா சுவாசத்துக்கு பண்ணத நாய் தொடக்கூடாது. ஏன் தெரியுமா, மறந்தும் கூட நம்ம பெற்றோர்கள் நாயா விளாட வேண்டாம், ஆனா நாய் தொடக்கூடாது. சுவாசத்தை பத்தி விஷ்ணு ஸ்மிருதியில 16 பக்கம் எழுதியிருக்கான். அந்த 16 பக்கத்தை சுருக்கி 4 பக்கத்தை எழுதி ராசையை அனுப்பிச்சுட்டேன். அதனால பெரியவாளுக்கு இங்க நம்ம அன்னம் கொடுத்தோம்னா போய் சேர்றது. ஆகினால பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம கேள்வி கேட்காம பண்ணணும். ராமன் சொன்னான், நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு? வாட் பிரிவிலேஜ் ஹேவ் காட் டு குவெஸ்டியன் தெம்? பெரியவெல்லாம் ஏதோ ஒரு அனுஷ்டானத்தை வச்சிருக்கான்னா அவ அனுபவிச்சுதானே வச்சிருப்பா. உன்னுடைய பிரகிருதி ஞானத்தை வச்சுட்டு நீ இருக்கிற அட்மாஸ்பியரை வச்சுட்டு அவளை ஜட்ஜ் பண்றது வாட் பிரிவிலேஜ் ஹேவ் காட் டு ஜட்ஜ் திஸ் ஆன்செஸ்டர்ஸ்? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ பெரியவா பண்ணான்னா யோஜனை மட்டும்தான் பண்ணிருப்பான். சின்ன ஜபாலே அப்பா அம்மா அவ வார்த்தையை கேட்கறது, அவளை சாதம் பண்றது, இதெல்லாம் பெரியவா வகுத்து கொடுத்தது. அதை மீற சக்தி ஒருத்தனுக்கு கிடையாது. நீ ரொம்ப சயின்டிபிக்கா ஆர்கியூ பண்றேன்னு நினைச்சுட்டு ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்றேன்னு ஒரு ரேஷனல் திங்கிங் வச்சுன்னு பண்ண. ஏன்னா அதர்மம் தர்மதேசேன, தர்மம்ன்ற பேர்ல அதர்மத்தை பிரச்சாரம் பண்ற. என்ன தெரிஞ்சவன்னு வச்சுட்டு உன்னுடைய வாக்கு வன்மையினால பெரியவா எதை தர்மம்னு சொன்னாலோ அத அதர்மம்னு நீ சொல்லிட்டு இருக்க. நீ தர்மம் வேஷம் போட்டு இருக்க. ஏதீமம் லோக சங்கம், இந்த உலகம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு அடிப்படையிலே ஓடு கொண்டு இருக்கிறது. ஆகையினால அதையெல்லாம் தப்புன்னு சொல்ற அதிகாரம் ஜாபாலி நமக்கு கிடையவே கிடையாது. மனுஷன் காயேன குருதே பாபம், சரீரத்தினால பாபம் பண்றான், செயல்களினால பாபம் பண்றான். இப்ப செயல்கள் பண்றதுக்கு என்ன காரணம்? மனசா சம்பிரதாரன்னு மனசு அளந்து நினைக்கிறான். மனசு 2 மனசுன்னு பெரியவா எழுதுகிறான். இந்த மனசு இருக்க விதம் மொத்தம் 2 மனசு இருக்கு. ஒண்ணு சுத்தமான மனசு, மற்றொன்று அசுத்தமான மனசு. எது சுத்தமான மனசு, எது அசுத்தமான மனசு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஆசை வயப்படாத மனம் இருக்கிறதே அது தூய்மையான மனம். ஆசை வயப்பட்ட மனம் இருக்கிறது அது தூய்மையற்ற மனம். நம்ம எல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனாலதான் இதெல்லாம் ஏற்படுறது. அதனால அப்பா நான் சொல்றேன் கேளு, மனசினால நல்லதை நினைச்சு, வாயினால நல்லதை சொல்லி, சரீரனால நல்லதை பண்றது. ஆகையினால இது 3 பண்ணணும். சரியா பண்ணலைன்னா கர்மாவுக்கு தொல்லை வரும். இந்த பூமி இருக்க கர்ம பூமி, இந்த பாரத நாடு இருக்க இது கர்ம பூமி அப்படின்னு எல்லாரும் எழுதணும். நான் சொன்னேன் பூமி அப்படின்னாக்க எர்த்துன்னு அர்த்தம். நீங்க எங்க வேணா வாழலாம், எங்க இருந்தாலும் நீங்க செயல் செய்தாதான் வாழ முடியுமே தவிர செயல் இல்லைன்னா வாழ முடியாது. கர்மான்னா யூ ஆட் டு டூ, உனக்கென்று விதிக்கப்பட்ட செயலை நீ செய்தே திருடும். as a doctor, as a lawyer, as a teacher, as an officer, as an executive, if the foremost duty you have to discharge, you could not escape from that. Karma bhumina adan artham. Appadan the existence of the world will go. Then the entire thing will be collapsed. Nam ஞாபகம் வச்சுக்கடா, இந்த மண் இருக்க கர்ம பூமி. அவன் நான் வேலையை அவன் ஒழுங்கா செய்யணும். அது மாத்திரம் இந்த கர்ம பூமி வந்தோட கர்த்தவியம் கண்டிப்பா பண்ணியாகணும். பெரியவா எதை பண்ணணும்னு சொன்னாலும் அதை கேள்வி கேட்காம இந்த கர்மாவை நம்ம பண்ணிதான் தீரணும். நம்ம பண்ற கர்மாவுக்கு சாட்சிகள் உண்டு. நீ நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அக்னி பிரதிஷ்டாபியா அக்னி வைக்கிறோம். துணையவ பிரத்யக்ஷம் பிரம்மாசின்னு வாயுவை சொல்றோம். சந்திரன், சூரியன் இவெல்லாம் சாட்சி இருக்கா. ஆகினால மனுஷனா பிறந்த நீ பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணியே தீரணும். யூ குட் நாட் எஸ்கேப். சட்டத்தெல்லாம் பேசி தப்பிச்சுக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஆகையினாலே இந்த கர்ம பூமி செயல்பாடு முக்கியம். மனதால நல்லதை நினைச்சு, வாயால நல்லதை சொல்லி, செயல நல்லதை செய்து, பூர்வர்கள் முன்னவர்கள் எதையை வகுத்து கொடுத்தார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அவை தவறு என்று சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆகையினாலே ஜாபாலி தாயா தகப்பனார் வார்த்தையை கேட்டல், சத்தியத்தை காப்பாற்றுதல், தாயா தகப்பனாருக்கு சார்ந்தம் பண்ணுதல், இவையெல்லாம் முன்னோர் வகுத்த வழி. முன்னோர் வகுத்த வழியை செப்பனிடலாமே தவிர வழியே தப்பு என்று சொல்லுகின்ற அதிகாரம் நமக்கு இல்லை. இப்ப ஜாபாலி ஏன் கேட்டான் தெரியுமா? எப்படியாவது ராமனை சம்மதிக்க வைத்து அரதாதவதற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே எழுப்பப்பட்ட கேள்விகள். அவன் நாத்திகவாதம் பண்ணல. இப்படி ஏதாவது சொன்னா ராமன் ஒரு அப்படி தலையாட்டிட்டா அயோத்திக்கு போயிட மாட்டானா, பட்டாக்காரம் நடக்காதா, அந்த ஆங்ஸைட்டியில இப்படிதான் கேட்டார் தவிர, சில சமயம் நம்ம கேள்வி கேட்கறது எதுக்குன்னு கேட்டா தெளிவு பெறுவதற்காக கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கறது ரெண்டு விதம் உண்டு. நாம் தெளிவு பெற வேண்டும், அதுக்காக கேள்வி கேட்கலாம். சில பேர் இருக்கா கேள்வி கேட்டு வைப்பமே அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லை. ஜாபாலினுடைய பேச்சு நாத்திக பேச்சு அல்ல, ஆத்திக பேச்சு. ஆனால் தத்துவமான பேச்சு. தத்துவங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அதை நடைமுறைப்படுத்துவது கடினம். ஆகையினாலே ராமா இத்தனை பேர் சந்தோஷப்படணும், ஆகையினாலே நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் என்று வற்புறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வியாபாரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான். அவனுக்கு பதில் சொல்லும் நிலையில் ராமன் மனிதனாய் பிறந்தவன் செய்ய வேண்டிய கர்மாக்களை எந்த கேள்வியும் கேட்காமல் கர்மா செய்வது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நியத்தம் கர்ம குரு என்று கீதையிலே கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி நமக்கென்று விதிக்கப்பட்ட செயலை நாம் செய்தே தீர வேண்டும் என்று பின்னாலே கீதையிலே என்ன சொல்ல போகிறானோ அதை நடைமுறையிலேயே வாழ்ந்து காட்டியவன் ராமன். எனவே ராமாயணம் தர்மத்தினுடைய முழுமையான வரலாறு. சத்தியம், தர்மம் இவைகளெல்லாம் நிறைந்திருக்கும் மிக பெரிய காவியம். எனவேதான் இது ஆதி காவியம். ராமன் சத்தியத்தின் வடிவம், ராமன் தர்மத்தின் வடிவம். ராமன் செயல்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டவை. இந்த அடிப்படையில் தான் ராமாயணத்தை அணுக வேண்டும். தொடரும்.